நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்றே நான் குறிப்பிட்டதைப் போல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் மகா சுவாமிகள் தன் வாழ்நாளிலே நமக்கு சொல்லி சென்றிருக்கின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக சிந்திக்கப் போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு 2வது நாள். நேற்றைய தினம் வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டு, அந்த வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் 16 பேர்கள் நாம் பெற்றுவிட்டால் அந்த 16 பேர்கள் பெற்றவர்கள் பூரணமானவர்கள், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லது வாழுகின்றவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி முடித்திருந்தேன். ஆனாலும் அந்த 16 பேர்கள் எது, அந்த 16 பேர்களை நாம் பெறுகிறோமா? நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் தருவதற்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்படி தருகின்றவன் யார், நாம் எப்படி பெறுவது, தருகின்றவன் யார், அந்த தருகின்றவன் எப்படிப்பட்டவன், இதெல்லாம் தான் இனி நாம் பார்க்க போகின்ற விஷயங்கள். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் மகா பெரியவர் சொன்னது. அவர் சொன்னது தெய்வத்தின் குரலிலே இந்த தலைப்பில், குறிப்பாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற தலைப்பிலேயே காண கிடைக்கிறது. அதுதான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த வேளையில் நான் வந்து ஒரு முக்கியமான கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு வாசிப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். உதாரணத்திற்கு தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் ஒரு 10 கோடி பேர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த 10 கோடி பேரிலே எனக்கு தெரிந்து வாசிக்கின்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பார்கள், அவ்வளவுதான். இவர்கள்தான் தமிழ் மொழி, தமிழ் எழுத்து, தமிழ் கவிதை, கட்டுரை, கதை, இலக்கியம் என்று சகலத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றவர்கள். ஒரு ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம், 10 கோடி பேரில் வெறும் 50 லட்சம் பேர். இந்த 50 லட்சம் பேருக்குள்ளே கூட 40 வயதிற்கு கீழ் இருக்கின்றவர்கள் புத்தகத்தை கையில் எடுத்து படிப்பதில்லை என்கின்ற ஒரு முடிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை சார், எங்கள் வீட்டில் என் பொண்ணு பசங்கள்லாம் படிக்கிறாங்க, நான் பார்த்தேன் என்று நான் இப்படி சொன்னதை கேட்டுவிட்டு யாராவது பதில் சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பரம நமஸ்காரம், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி இருக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு 10% இருப்பாங்க. என்னுடைய கருத்தில் ஒரு 10% விதிவிலக்கு. 90% 40 வயதிற்கு கீழ் புத்தகங்களை எடுத்து படிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார்கள். கைபேசி எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு போதுமானது, அதை நோண்டிக்கொண்டே எங்கள் காலத்தை நாங்கள் முடித்து விடுவோம் என்பது போன்ற ஒரு வாழ்க்கை போக்கு இப்பொழுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவருடைய அரும் கருத்துக்கள் அவ்வளவும் புத்தக வடிவத்தில் தான் இருக்கு. பெரியவர் சொன்ன சொல்லி சென்ற கருத்துக்கள் தெய்வத்தின் குரல் என்கின்ற ஒரு பெயரிலே 8 பாகங்கள் வரை கிடைக்கிறது. அது போக நிறைய அன்பர்கள் பெரியவருடனான அனுபவங்களை எல்லாம் புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் திரட்டி தொகுத்தால் 100 புத்தகங்களுக்கு மேலே வரும். இதில் மற்றதை விட்டுடுவோம், பெரியவர் சொல்லி சென்ற அந்த தெய்வத்தின் குரல் இருக்கிறதே, அந்த தெய்வத்தின் குரல் 8 பாகங்களை ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான கேள்விகளுக்கும் இடம் இருக்காது. அவன் தெள்ள தெளிந்தவனாக இருப்பான், திட சிந்தை கொண்டவனாக இருப்பான், நல்ல வழி நடக்கின்றவனாக இருப்பான். அவனுக்குள்ள மனசுக்குள்ள கலக்கம் கவலை எதுவும் இருக்காது. ஒரு அமைதி அவனுக்குள்ளே பூரணமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த புத்தகம் இவைகளையெல்லாம் தந்துவிடும். நான் சொல்லுவது தமிழ் கற்ற, தமிழ் தெரிந்த தமிழனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தைச் சேர்ந்தவனுக்கும், ஒரு மனிதன் அவ்வளோதான். பெரியவர் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் அவன் கற்றால் படித்தால் போதும், நமக்குள்ள கேள்விகளே இருக்காது. எல்லா கேள்விகளுக்கும் அவர் தன் வாழ்நாளில் சரியான இடத்துல சரியான விதத்தில் விடை தந்திருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சியில் இப்போ இந்த வேளையில் நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ளுவது, இப்படி படிக்க தவறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அப்படின்னு. என்னுடைய இன்னொரு கருத்து, இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு
புத்தக வடிவில் நாளிதழ்கள் வார இதழ்கள் இவைகளெல்லாம் வருமா அப்படின்றது கூட என்னுடைய கேள்வி. காகிதத்தில் இன்னுமே வருமா என்று கூட என்னுடைய கேள்வி. ஒளி புத்தகமாக அவைகள் வரக்கூடும். அதுவும் ரொம்ப சுருங்கின வடிவத்தில் இருக்கும். பெரிய பாகம் பாகமாக எழுதுவது படிப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இனிமேல் காலம் இருக்குமா என்று தெரியல. அதாவது தமிழ் எழுத்து, தமிழ் மொழி இருக்கிறதே, அது நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேல் நோக்கி செல்லவில்லை. அது வளர்ச்சி நிலையிலே இல்லை, அது கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு இது என்னுடைய உறுதியான கருத்து. இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு செய்யணும். அதுக்காக மட்டும் அல்ல, பெரியவர் சொன்ன அவ்வளவுமே புத்தக வடிவத்தில் இருக்குது, படித்தா தான் தெரியும். இன்றைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களோடு, கஷ்டங்களோடு, வருத்தங்களோடு, கிளேசங்களோடு, வியாதியோடு கையில் வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா அவர் வந்து 100 ஆண்டு வாழ்ந்து தவம் செய்து தான் அறிந்ததை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அது போகிறோம், அதுக்குள்ளே புகுந்து இன்னொன்று நம்மளை ஆட்கொண்டு நமக்கு வழிகாட்டுவதற்கு சூட்சம வடிவத்தில் இப்பொழுதும் அவர் நடமாடி கொண்டிருக்கிறார். அதுதான் நான் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த தலைப்புக்கு வருகிறேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16 எது? அந்த 16 தருபவன் யார் அப்படின்னா, அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறார். சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே. இது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி. இதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா காரியங்களிலும் எவன் ஒருவன் நமக்கு துணை நிற்கின்றானோ, நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும், சர்வ காரியேஷு அத்தனை காரியங்களிலும் எவன் ஒருவன் நமக்கு துணை நிற்கின்றானோ, அவன் விக்னஸ் தஸ்ய ந ஜாயத்தே. அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை எல்லாம், விக்னஸ் அப்படின்னு சொன்னால் இடையூறு, காரியங்களில் இருக்கக்கூடிய இடையூறுகளை எல்லாம் போக்குகின்றவன், இதுதான் அந்த வரிக்கான பொருள். அதாவது சகல காரியங்களிலும் அவனுக்கு விக்னம் என்பது உண்டாவதில்லை. யாருக்கு? அவனுக்கு. அவனுக்கு என்றால் எவனுக்கு? இதுக்கு பதில் முந்தைய அடியில் இருக்குது. அந்த அடி இப்படி சொல்லுகிறது, அந்த எவன் அப்படிங்கிற கேள்விக்கு, ஷோட சைதானி நாமானிய படே ஸ்ருணியாதபி. ஷோடச ஏதானி நாமானிய, ஷோடச ஏதானி நாமானிய நாமானியக படேத் ஸ்ருணியாத் அபி. அதாவது ஏதானி அப்படின்னா இதற்கு இந்த, அதாவது இதற்கு முன்னே சொன்ன ஷோடச நாமானி அப்படின்னா 16 பெயர்களை, அதாவது எவன் ஒருவன் 16 பெயர்களை கொண்டிருக்கின்றானோ என்ன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கொண்டிருக்கின்றானோ எவன் ஒருவன் பண்ணி அந்த அல்லது அர்த்தம் பண்ணி கொள்ளுகின்றானோ அப்படின்னு அர்த்தம். இந்த 16 பெயர் ஒருத்தே, இந்த 16 பெயர்களை எவன் ஒருவன் படிக்கிறானோ அல்லது இன்னொருத்தர் படித்து கேட்கிறானோ, அவனுக்குத்தான் சர்வ காரியங்களிலும் விக்னம் ஏற்படுவதில்லை, அதாவது தடைகள் ஏற்படுவது இல்லை. இந்த 16 பேர்களை, அதாவது யார் யாருக்கு இருக்கோ அந்த 16 பேர்களை கேட்டு எவன் ஒருவன் சொல்லுகின்றானோ, எவன் ஒருவன் துதிக்கின்றானோ, அவனுக்கு அவனுடைய எந்த ஒரு காரியங்களிலும் தடை என்பது இல்லை. இதுதான் அந்த சமஸ்கிருத வரி இருக்க, அதுக்கு சுருக்கமான ஒரு பொருள். இதில் வேடிக்கை என்னன்னா, அந்த 16 பேர்களை சொல்லுகின்றவர் கேட்கின்றவர், சொல்லுகின்றவருக்கும் கேட்கின்றவருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அதுதான் ரொம்ப குறிப்பிட சொல்லணும். அப்போ அந்த 16 பேர்களை கொண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ரொம்ப ஒரு பெரிய இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஒன்று ஒரு பெரிய புராண கதை இல்லை. இந்த 16 பேர்களை கொண்டவர் பிள்ளையார் விநாயகர், அவரை தான் நாம் இந்த இடத்துல சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விநாயகருக்கு தான் அந்த 16 பேர். சரி, அந்த 16 பேர் என்னென்ன பேர் அது? அதை நாம் சொன்னால் நமக்கும் நம் செயல்பாடுகளிலும் தடை இல்லை. எப்படி? அதைத்தான் ஒவ்வொரு பெயராக சொல்லி, அந்த ஒவ்வொரு பெயருக்கான காரண காரியங்களை சொல்லி, நமக்கு வந்து ஒரு நெடிய நமக்கு தெரியாத பல விஷயங்களையும் சொல்லி நம்மை நெறிப்படுத்துகிறார் மகா பெரியவர். அது என்ன? நாளை சிந்திப்போம்.
காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.